கூட நானும் என்னுடைய மனைவி இணைந்து கத்தடி வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கத்தடி வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் சரி ம் போத போதோ போதோ தேங்க்யூ நல்லா கவனிங்க இந்த ஒன்று ரெண்டு வசனங்களுடைய பின்னணியை சொல்லுகிறேன் பிறகு இந்த பகுதிக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் கடந்து போகலாம் இந்த நாளிலும் கூட ஒரு ஹோலி ஃபேமிலி ஒரு பரிசுத்த குடும்பத்தை குறித்து அந்த குடும்பத்தில் இருந்த கணவன் எப்படிப்பட்ட உடையவராக இருந்தார் அந்த குடும்பத்தில் இருந்த மனைவி எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இருவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்திற்கு ஈவன் ஏன் அவங்க சார்ந்திருந்த அந்த வம்சத்துக்கே கத்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம் நல்லா கவனிங்க நம்ம எல்கானாலிருந்து ஆரம்பிக்கலாம் சரியா எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு லேவியன் சொல்லுங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு லேவியன் இல்லையா பிரதர் எப்பிராயிமியன் அப்படின்னு போட்டிருக்கே பிரதர் எப்பிராயிம் மலை தேசத்தை சேர்ந்தவர் ஆனால் எப்பிராயும் கோத்திரத்தான் அல்ல அவர் சரியா எப்பிராயிமியன் கிடையாதவர் எப்பிராய அதாவது எப்பிராயும் கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் லேவி கோத்திரம்னா தெரியும் இல்லையா ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்வாங்க ஆசாரியர்களுக்கு பணி செய்வாங்கல்ல உதவி செய்வாங்கல்ல ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்கல்ல அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் இந்த எல்கானா ஒன்று நாளாகும் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழுல இருந்து வாசிங்க

ஏன் கொடுக்கப்படல அப்படின்னு கேட்டா கோராகின் வம்சத்திலே வந்தவன் சொல்லுங்க கோத்திரம் எந்த லேவி கோத்திரம் ஆனால் வம்சம் கோராகினுடைய வம்சம் சொல்லுங்க யாருடைய வம்சம் கோராகினுடைய வம்சம் ஏன் பிரதர் கோராகினுடைய வம்சமா இருந்தா என்ன பிரதர் ஏன் அவங்களுக்கு ஊழியம் கொடுக்கப்படக்கூடாது எதனால ஊழியம் அவங்களுக்கு கொடுக்கப்படல ஏன் கொடுக்கப்படலைன்னா அதனுடைய பின்னணியை கொஞ்சம் பார்த்துட்டு இங்க வரலாம் சரியா வாசிங்க என்னாகும் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரைக்கும் பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய இருநூற்று ஐம்பது பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோத மொத்தமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கத்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கத்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் மோசே அதை கேட்ட போது முகம் குப்புற விழுந்தான் கோராகு அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான் லேவி கோத்திரத்திலேயே எல்கானாவுடைய ஒரு மூதாதையர் கோராகு அப்படின்னு ஒரு மனுஷன் யாரும் கிடையாது மோசைக்கு மகன் மோசைக்கு யார் எப்படி உறவு அவன் சித்தப்பா பையன் அவன் வேற யாரும் கிடையாது மோசையுடைய அப்பா இருக்கார் இல்லையா அம்ரா அம்ராவுடைய தம்பி மகன் தான் இந்த கோராகு சரியா ரொம்ப சொந்த சித்தப்பா பையன் கவனிங்க இந்த கோராகு என்ன செய்கிறான் அப்படின்னா தன்னோடு கூட சிலரை கூட்டி கொண்டு மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் மிகப்பெரிய ஒரு கழகத்தை செய்கிறான் அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கழகம் இஸ்ரேவேலேயே கிடையாது அவ்வளவு ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ட்ரபுள் திட்டமிட்டு காரியங்களை செய்கிறது போல மிகப்பெரிய ஒரு கழகத்தை ஏற்படுத்தி விட்டான் இரநூத்தி ஐம்பது மூப்பர்களை கூட்டி அந்த இஸ்ரோவேல் ஜனங்களையெல்லாம் மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக எழுப்பி விட்டான் மிகப்பெரிய கழகம்

ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கூட கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஆ ஒரு ஒரு எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும் சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த உணர்ச்சியை நம்மளால் என்ன செய்யவே முடியாது விவரிக்கவே முடியாது இல்லை கோராக எப்படி ஆளுன்னா நல்லவனா கெட்டவனானே நம்மளால் என்ன செய்ய முடியாது அடையாளமே காண முடியாது நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா சபையில் எப்படிப்பட்டவர்களால் பிரச்சனை வரும்னா இப்படிப்பட்ட நபர்களால் தான் நம்மிடத்தில் பேசுகிற போது ரொம்ப நல்லா பேசுவாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா நேர் எதிராக இருக்கும் நேர் எதிராக இருக்கும் நம்மளை பார்த்தா ரொம்ப சிரிச்ச முகமாக ரொம்ப இதாக பேசுவாங்க ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா நமக்கு நம்மளால் அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது இவங்க உண்மையாகவே நல்லவனா கெட்டவனானே என்ன செய்ய முடியாது கண்டு அப்படி இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு கோராக அப்படிப்பட்டவன் இப்போ யாரையெல்லாம் கூட்டி வச்சிருக்கிறான் பாருங்களே கோராகு அடுத்தது தாத்தானையும் அவன் கூட இருக்கிறவன் பேர் என்ன தாத்தான் தாத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீரூற்றுகளை உடையவன் பிலாங்கிங் நீரூற்றுகளை உடையவன் எப்படி பிரதர் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் தானே போனாங்க ஆமா அப்படி இருக்கும்போது இவனுக்கு மட்டும் எப்படி நீரூற்று இருக்கும் அப்படின்னா எப்படி கேரக்டர்னா போற இடங்கள்லாம் நீரூற்றுகள் ஒன்று ரெண்டு இருக்கும் இல்லையா இவன் நேராக மோசிட்ட போவானா மோசே எனக்கும் என் வம்சத்துக்கும் சொல்லி தனியா எங்களுக்கு நீரூற்று வேணும் எப்பா இருக்கிறதே சில நீரூற்றுகள் தான் இருக்கு இதை தான் இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேரும் தண்ணி குடிக்கணும் நீ என்னப்பா உனக்குன்னு தனியாக அதெல்லாம் எனக்கு கிடையாது எனக்குன்னு தனியாக காரியம் என் குடும்பத்துக்கு என் இனத்தாருக்கு ஜனத்தாருக்கு எனக்குன்னு சொல்லி தனியா என்ன வேணும் நீரூற்றுகள் வேணும் பார்த்துருக்கீங்களா சபையில் சில பேர் அப்படி இருப்பாங்க ஊழியம் என்ன நடக்குதா அது அதெல்லாம் கவனிங்க அது அதெல்லாம் எது ஒன்று எங்களுக்கு என்ன கணம் கொடுத்தீங்க எங்கள் குடும்பத்துக்கு என்ன மகிமை எங்களுடைய இனத்தாருக்கு ஜனத்தாருக்கு ஜனத்தா நீங்கள் என்ன செஞ்சீங்க இதில் தான் குறியா இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதான் தாத்தானுடைய சுவாபமுடையவர்கள் ஒருத்தன் அவனை அவன் எப்படிப்பட்டவனே ப்ரெடிக்ட் பண்ண முடியல அவன் கோராகு இன்னொருத்தன் போகிற இடங்களில் எல்லாம் சுய ஆதாயத்தை விரும்புகிறான் தனக்கு என்ன அதில் கிடைக்கிறது அப்படின்னு விரும்புகிறான் இல்லை சரி அடுத்தவன் தாத்தானையும் அடுத்து யாரா வாசிங்கம் பார்க்கலாம் அபிராமை அபிராமையும் அபிராம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு ஃபாதர் ஆஃப் ஹெ ஹெய்ட்ஸ் ஆர் ஃபாதர் ஆஃப் டெசிட்டின்னு சொல்லுவாங்க உயர்ந்த ஸ்தலத்தினுடைய தகப்பன் அது எப்படி எப்படிப்படுதார் உயர்ந்த ஸ்தலத்தினுடைய தகப்பன் வனாந்திரத்தில் போறாங்க இல்லையா நீங்கள் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு லெபனான் தேசத்தின் வழியா போனீங்கன்னா அந்த வனாந்தரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பெரிய மேடுகள் இருக்கும் அந்த வனாந்திரத்தில் காற்று அடிக்கும் இல்லையா அது என்ன செய்யணும்னா வனாந்திரத்தில் இருக்கிற மணலையெல்லாம் ஒரு இடத்துல மேடாக சேர்க்கும் அப்புறம் பள்ளம் இருக்கும் அப்புறம் ஒரு பெரிய மேடு இருக்கும் அப்புறம் பள்ளம் இருக்கும் இப்போ வனாந்திரத்தில் போய் பாளையம் இறங்கும் போதெல்லாம் அந்த அபிராம் என்ன செய்வான்னா இந்த மேடான பகுதி இருக்கு இல்லையா நல்ல மேடான இடங்கள் அதில் போய் இருந்துக்கிடுவான் நான் எப்போ அபிராம் போன இடவை தானே நல்ல பெரிய மேட்டில் போய் குடியிருந்தேன் ஆமாம் இந்த தடவை வேற யாருக்காவது கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் இல்லை அங்கே நீ கொஞ்சம் பள்ளமான பகுதிகளில் போகலாம் இல்லை ஆ அதெல்லாம் முடியாது எனக்கு பிரதானமான ஸ்தலங்கள் வேணும் பார்த்துக்கிங்களா எப்போதுமே சபையில் பிரதானமான இடங்களை விரும்புகிறவர்கள் ஒருத்தேன் நல்லவனா கெட்டவனானே ப்ரெடிட் பண்ண முடியல அவனுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறது இன்னொருத்தன் நீரூற்றுகளை எல்லாம் தனக்கு வேணும் தனக்கு என்ன ஆதாயம்னு யோசிக்கிறவன் இன்னொருத்தன் பிரதானமான இடங்கள் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் இல்ல அபிராமையும் சரி அடுத்து ஆளு யாரு அடுத்து ஆளு யாரு வாசிங்க பாக்கலாம் பேலைத்தின் குமாரனாகிய ஓனையும் பேலைத்தின் குமாரனாகிய ஓனையும் அவன் பேர் ஓன் சொல்லுங்க அவன் பேர் என்ன ஓன் ஓன்னா வெளிச்சம்னு அர்த்தம் வெளிச்சம் லைட் இவன் எப்படி ஆளு தெரியுமா இவனுக்கு இந்த சொத்து பொத்து மேலெல்லாம் ஆசை இல்லை ஆனா இவன் இவன் என்ன விரும்புவான்னா எங்க போனாலும் என் மேல வெளிச்சம் அடிக்கணும் என்னையை பாஸ்ட்ரு பேசணும் என்னைய மோச பேசணும் என்னைய ஊழிய எங்க போனாலும் வெளிச்சத்துல அந்த புகழின் உடைய அந்த லைட்லயே நிற்க விரும்புவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு வேற எதுவுமே அவங்களுக்கு தண்ணிலாம் இறங்காது அவங்களுக்கு வந்து நாலு பேர் தன்னை என்ன பண்ணிட்டே இருக்கணும் புகழ்ந்துட்டே இருக்கணும் லைட் வெளிச்சத்துல அப்படி நிக்கணும் ஒரு வேலை செய்யறான ஜெயிலையோ அவனை பத்தி என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணணும் பாத்திருக்கீங்களா எப்போதுமே சபையில் இந்த நாலு கேரக்டரால் தான் பிரச்சனைகளே வரும் ஒருத்தன் ஐஸ்கட்டியை போல இருந்து அவனுடைய சுவாபங்களை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிறத்தை காட்டுகிறான் இன்னொருத்தன் பிரதானமான நீரூற்றுகள் எல்லாம் ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் எனக்கு உரியதுன்னு எடுத்துக்கொள்கிற சுய ஆதாயத்தை விரும்புகிறவனா இருக்கிறான் இன்னொருத்தன் பிரதானமான இடங்களை எல்லாம் தனக்குன்னு சொந்தமாக்கி கொள்ளுகிறோனா இருக்கிறான் இன்னொருத்தன் புகழ்ச்சி பிரியனாகவே இருக்கிறான் சபையில் பாத்தீங்கன்னா உற்று கவனிச்சீங்கன்னா இந்த நாலு கேரக்டரால் தான் என்னவே வரும் பிரச்சனையே வரும் பிரச்சனையே வரும் இல்ல சரி இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கழகத்தையே கோராகினுடைய கூட்டத்தார் கழகத்தை ஏற்படுத்திட்டாங்க

உண்டானவை எல்லாவற்றோடும் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார் இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் கோராயினுடைய கூட்டத்தார் மிகப்பெரிய கழகத்தை செய்த உடனே பூமி ரெண்டாக பிளந்து அவர்களை என்ன பண்ணிருச்சாம் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினாங்களா சொல்லுங்க எப்படி இறங்கினாங்களா உயிரோடே அவர்களை பூமி நிலம் பிளந்து விழுங்கி போட்டது உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் இதுவரைக்கும் பூமியில அப்படி யாருமே செத்தது கிடையாது யாருக்குமே வராத விதத்திலான ஒரு மரணம் அவர்களுக்கு சம்பவிக்கிறது ஆதியிலிருந்து ஆதாம் காலத்திலிருந்து அந்த நாள் வரைக்கும் பூமியில அப்படிப்பட்ட சாவு மரணம் யாருக்குமே கிடையாது அப்படி ஒரு வித்தியாசமான மரணம் கோராகனுடைய கூட்டத்தாருக்கு இப்போ கோராகினுடைய கூட்டத்தாரை எல்லாம் விழுங்கி போட்டது இல்லையா விழுங்கிருச்சு இப்ப இஸ்ரவேலில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது நல்லா கவனிங்க இஸ்ரவேலில் ஒரு முடிவு என்ன கோராகையும் அவனுடைய கூட்டத்தாரையும் பூமி இப்படி விழுங்கிருச்சு பூமியானது இப்படி விழுங்கி போட்டுருச்சு ஆனால் இவங்க இந்த கோராகு தான் கோராகும் அவருடைய கூட்டத்தார் இருக்காங்கல்ல அவர்கள்தான் மறித்தார்கள் அவர்கள் பிள்ளைகள் மறிக்கல சொல்லுங்க கோராகும் அவனுடைய கூட்டமும் மறிச்சாங்க ஆனா அவனுடைய யாரும் மறிக்கல பிள்ளைகள் மறிக்கல என்னாகும் புஸ்தகம் இருபத்தி ஆறுல பதினொன்னு வாசிங்க கோராகின் குமாரரோ கோராகின் குமாரரோ சாகவில்லை சாகவில்லை அல்ல கவனிங்க கோராகின் பிள்ளைங்க சாகல கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் தான் செத்தாங்க இல்ல நிறைய நேரங்கள்ல இப்ப யோசிச்சு பாருங்களேன் கோராகின் பிள்ளைகள்லாம் போய் கோராகிட்ட சொல்லியிருப்பாங்க இல்ல இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க மோசைக்கு விரோதமாக என்ன செய்யாதீங்க கழகம் பண்ணாதீங்க இதெல்லாம் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க என்ன செய்யலை கேட்கலை இல்லை பல நேரங்களில் பெற்றோருடைய பேச்சை பிள்ளைகள் கேட்டாலும் சில நேரங்களில் பிள்ளைகளுடைய பேச்சை யாரும் கேட்க வேண்டி இருக்கிறது பெற்றோரும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது எல்லா தருணங்களும் இல்லைனாலும் சில காரியங்களில் கர்த்தருடைய சில காரியங்களில் கர்த்தர் சொல்லும் பட்சத்தில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது கேட்க வேண்டியிருக்கிறது இல்லை பிள்ளைங்க இப்போ சாகலை ஆனால் இஸ்ரோவேலில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அந்த நாட்களில் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா பூமியே பிளந்து இந்த நிலம் பிளந்து கோராகையும் அவனுடைய கூட்டத்தாரையும் விழுங்கிருச்சு ஆகையினால இப்போ எல்லாரும் வனாந்தரத்தில் தானே இருக்கிறாங்க வனாந்தரத்தில் முடிவு எடுக்கிறாங்க பூமியே பிளந்து இவர்களை விளங்கிருச்சுங்க அதனால நம்ம காணானுக்கு போன பிறகு எப்போ யோர்தானை கடந்து இஸ்ரவேலர்கள் எதுக்குள்ள பிரவேசித்த பிறகு கானானுக்குள்ள போன பிறகு இந்த கோராகின் வம்சத்தார் இருக்காங்கல்ல பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவர்கள் யாருக்குமே சுதந்திரம் கிடையாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க ஏன்னா இந்த நிலமே அவர்களை விழுங்கி போட்டது அவங்க உயிரோடு இருக்கிறது எதுக்கே பொறுக்கலை நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல அவன் உயிரோடு இருக்கிறது எதுக்கே பொறுக்கல பூமிக்கே பொருட்களை சொல்லுவாங்கல்ல அத போல பூமியே நிலமே பிளந்து அவர்கள் என்ன பண்ணிருச்சு உயிரோட விழுங்கிருச்சு அப்படி இருக்கும் பட்சத்துல வாக்குத்தம் பண்ணப்பட்ட நிலத்துல இவர்களுக்கு எப்படி பங்கு கொடுக்கலாம் இந்த வம்சத்துக்கு எப்படி பங்கு கொடுக்கலாம் கோராகினுடைய வம்சத்துக்கு அந்த ப்ராமிஸ்டு லேண்டில் ஏன்னா லேண்டு பிளந்து தானே விழுங்கி போட்டிருக்கு ஆகினால் அந்த ப்ராமிஸ்டு லேண்டில் வாக்குத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் இவர்களுக்கு பங்கும் சுதந்திரமும் கிடையாது அவர்கள் பரதேசிகளாய் விடப்பட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டார்கள் அல்ல கவனிங்க அந்த காலங்களெல்லாம் யோ மோசேட்டை யோசுவாட்டெல்லாம் வந்து காணான்ல எங்களுக்கு லேண்டு கொடுங்க அப்படின்னு கேட்கணும்னா என்ன சொல்லி கேட்பாங்கன்னா நாங்க கோராகின் வம்சத்தார் இல்லை எங்களுக்கு லேண்டு கொடுங்க சுதந்திரம் கொடுங்க அப்படிதான் கேட்பாங்களாம் அந்த காலங்கள்ல

சுதந்திரம் கேட்க வர்றாங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்களேன் மக்லால் மக்லால் நோவால் ஒக்லால் மில்கால் திருசால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசைக்கும் ஆசாரியனாக இளையாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார் அவர் கத்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல அவர் கத்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்ல தம்முடைய பாவத்தின தம்முடைய பாவத்தினாலே மறித்தார் அப்படின்னா அவர் ஏதோ அவருடைய சொந்த பாவம் ஒரு நாள் ஒருவேளை ஓய்வு நாளை மீறி இருக்கலாம் கத்துடைய நாமத்தை தூஷி ஏதோ ஒரு காரியம் அவருடைய சொந்த பாவத்தினாலே அவர் மறித்தார் அவருக்கு குமாரர் இல்லை குமாரர் இல்லை எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே குமாரர் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா அற்று போகலாமா எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள் நல்ல கேளுங்க ஐந்து பேர் வர்றாங்க எங்க அப்பாவுக்கு ஆண் பிள்ளைங்க இல்ல அதனால அந்த சுதந்திரத்தை அந்த சொத்துக்களை எல்லாம் என்ன செய்யுங்க எங்களுக்கு கொடுங்க காணான்ல எங்களுக்கு லேண்ட் கொடுங்க நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதை மட்டும் கேட்க வேண்டியதானே ஆனா அவங்க அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க எங்க அப்பா தம்முடைய சொந்த தான் மறிச்சாரு அவர் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர் கிடையாது கோராகின் கூட்டத்தை சேர்ந்தவர் அல்ல அதனால அவருக்கு என்ன கொடுங்க சுதந்திரம் கொடுங்க எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க ஏன் அப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா கோராயின் கூட்டத்தை சேர்ந்த அந்த வம்சத்தாருக்கு அந்த பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலில் பங்கு கிடையாது சுதந்திரம் கிடையாது சரியா இப்ப எல்கானா லேவி கோத்திரத்தானாக இருந்தாலும் யாருடைய வம்சத்தில் வந்தவன் கோராயின் வம்சத்தில் வந்தவன் ஒன்று நாளாக ஆறு முப்பத்தி மூணுல ஆறு முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் ஆச்சுன்னா அந்த அந்த கோராகினுடைய வம்சத்தில் வந்தவங்கிறது விளங்கும் இப்ப எல்கானா கோராகின் வம்சத்துல வந்தவன் சொல்லுங்க யாருடைய வம்சத்துல வந்தவன் கோத்திரம் இந்த கோத்திரத்துல பிறந்தவன் லேவி கோத்திரத்தான் ஆனால் யாருடைய வம்சத்தான் கோராகின் வம்சத்தான் கோராகின் வம்சத்துல பிறந்தவனுக்கு இஸ்ரோவேல என்ன கிடையாது சுதந்திரம் கிடையாது பங்கு கிடையாது இல்லையா இஸ்ரோவேல சுதந்திரம் கிடையாது இப்ப இதத்தான் இவன் கோராகின் வம்சத்தான் அவனுக்கு இஸ்ரவேலில் பங்கும் கிடையாது கிடையாது மென்ஷன் பண்ணுறதுக்காகத்தான் ஒன்று சாமிகள் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்கள்ல ஏன் இத்தனை வம்ச வரலாறு எழுதுறார் பொதுவா தகப்பன எழுதுவார் இல்லைன்னா தாத்தா பேரோட நிறுத்திக்கிறார் ஏன் அவருக்கு இத்தனை வம்சங்கள் சொல்லப்படுதுன்னா அது யாருடைய வம்சத்தில் வந்தவன் அவன் கோராகின் வம்சத்திலே வந்தவன் கோராகின் வம்சத்தில் வந்ததுனால எல்கானா லேவியனாக இருந்தும் கூட லேவியன் பணியை செய்ய முடியாது எந்த விதமான சுதந்திரம் கிடையாது இஸ்ரோவேல யோசுவா பிரித்து கொடுத்தார்ல யோசுவா பிரித்து கொடுத்தாரு எல்லாம் பிரித்து கொடுத்தாங்கல்ல உங்க உங்க குடும்பத்துக்கு இந்த லேண்டுப்பா இந்த ஊற்றை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மலை உங்களுக்கு இந்த திராட்சை தோட்டம் உங்களுக்கு இந்த அத்தி தோட்டம் உங்களுக்கு ஒளிவத்தோப்பம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்க பாருங்க ஆனால் கோராகியின் வம்சத்தாருக்கு எதுவுமே என்ன செய்யப்படலை கொடுக்கப்படும் நல்ல கவனிங்க கர்த்தர் சொல்லல கோராயின் பிள்ளைகளை தண்டிங்கன்னு யாரும் சொல்லல கர்த்தர் சொல்லல இஸ்ரவேலர்களாகவே முடிவெடுத்து கொண்டார்கள் இல்ல யோசிச்சு பாருங்களே இப்ப இஸ்ரவேலர்கள் முடிவெடுக்கிறாங்க அது எப்படிப்பா கோராகு பூமியை பிளந்து விழுங்கி போட்டுருச்சு அவன் பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க மோசடியாவது தடுத்துருக்கணுமா வேணாமா ஏப்பா தப்பு பண்ணது கோராகும் அவன் கூட்டமும் ஏன் பிள்ளைங்களை போட்டு ஏன் தண்டிக்கிறீங்க கேட்டிருக்கணுமா வேணாமா கேட்கல எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு சொன்ன உடனே மோச அதுக்கு ஓகேன்னு அடிபணிஞ்சு போயிட்டார் சரி அடுத்து வந்த யோசுவாவது லேண்ட் அவர் தானே பிரித்து கொடுத்தார் ஏப்பா எத்தனை வருஷம் ஆச்சு கோராகு மறுச்சு இப்பையும் போய் அவன் பிள்ளைங்களை தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கும் லேண்ட் கொடுப்போம்பா அவங்களை எப்படி நம்ம பரதேசிகளை விடலாம் இத்தனைக்கு லேவி கோத்திரத்தார் அதனால தான் நீங்கள் ஒன்று சாமியில் அடிக்கடி இந்த வார்த்தையை வாசிக்கலாம் லேவியரில் பரதேசியாய் தங்கின ஒரு மனுஷன் இருந்தான் சொல்லுங்கள் எப்படி தங்கின மனுஷனா அது எப்படி லேவியன் எப்படிங்க परदेशीயா இருக்க முடியும் இஸ்ரவேல்ல? ஏன்னா அவன் யாருடைய வம்சத்துல வந்தவனா இருந்திருக்கிறான்? கோராகின் வம்சத்துல வந்தவர்கள் परदेशीகளாய் தங்கவிடப்பட்டார்கள். யோசுவாவாத தடுத்து இருக்கணுமா வேணாமா? சரி யோசுவாவை விடுங்க. யோசுவாவுக்கு அப்புறம் எத்தனை பேர் நியாயாதிபதிகள் இருந்தாங்க? ஒத்துனியல் துவக்கி இப்ப 12வது நியாயாதிபதி ஏலி வந்துட்டார். பனிரெண்டு நியாயாதிபதிகள் கிட்டத்தட்ட நியாயாதிபதிகள் காலமே நானூறு வருஷத்துக்கு மேல யோசுவா காலம் மோசை காலத்தையும் சேர்த்து பாருங்க கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டு காலம் ஆயிடுச்சு எல்கானா கோராவில் இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா எல்கானா பதினாறாவது தலைமுறை ஒன் சிக்ஸ் பதினாறாவது தலைமுறை சாமுவேல் பதினேழாவது ஆளு கோராவில் இருந்து கணக்கு பண்ணா எல்கானா எத்தனாவது ஆளு பதினாறாவது ஆளு சாமுவேல் எத்தனாவது ஆளு பதினேழாவது ஆள் இப்ப நம்ம எல்கான தான் நிக்கிறோம் சாமியலுக்கு பிறகு வருவான் எல்கானா பதினாறு தலைமுறை தாண்டி வந்திருக்கிறான் இந்த குடும்பம் பதினாறு தலைமுறையாக லேவியருடைய பணியை செய்ய விடாமல் ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம் பதினாறு தலைமுறையாக இவர்களுக்கு பங்கும் கிடையாது சுதந்திரமும் கிடையாது இஸ்ரோவேலில் பரதேசிகள் ஒரு வருஷம் அல்ல ரெண்டு வருஷம் அல்ல அறநூறு ஏற குறைய அறநூறு ஆண்டு கால சாபம் எப்படி இருந்திருக்கும் அதான் எல்கானாவினுடைய குடும்ப பின்னணி அதுதான் எல்கானா யாருன்னா லேவி கோத்திரத்தில் பிறந்தும் லேவி ஊழியத்தை செய்ய முடியாம பரதேசியாய் தங்கி கொண்டு பதினாறு தலைமுறை கடந்துருச்சு யோ மோச போயிட்டாரு யோசுவா போயிட்டாரு பனிரெண்டு நியாயாதிபதிகள் இருந்து சிம்சோன்ல இருந்து கிதியோன்ல இருந்து தெபோரால இருந்து யோசிச்சு பாருங்க இவர்கள்லாம் இருந்தாங்கல்ல யாராவது ஒருத்தர் ஏன் இன்னும் இந்த குடும்பத்தை இப்படி போட்டு படுத்துறீங்க விடுங்கப்பா யாராவது சொன்னாங்களா ஒருத்தரும் பேசலை அப்படிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா உறவுகளால் ஒதுக்கி வைக்கப்படுகிற அனுபவம் ஊழியத்தில் ஒதுக்கி வைக்கப்படுகிற அனுபவம் யாரோ செஞ்சதுக்கு நீங்க அனுபவிச்சுட்டு யாரோ எவரோ செய்த தவறுக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அதை போல யாரோ செய்த தவறு கோராக பதினாறு தலைமுறைக்கு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தவறுக்கு இப்ப எல்கான விலைக்கரையும் கொடுத்து கொண்டிருக்கிறா இதான் சூழ்நிலை சூழ்நிலை இப்ப எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிமார்கள் எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிமார்கள் ஒன்று சமையல் புஸ்தம் ஒன்னாவது அதிகாரம் பார்க்கலாம் ரெண்டாவது வசனம் வாசிக்கம் பார்க்கலாம் அவனுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள் ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அண்ணால் ஒருத்தி பேர் அண்ணால் மற்றவள் பேர் பெனினால் மற்றவள் பேர் பெனினால் பெனினாலுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் பெனினாலுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாலுக்கோ பிள்ளை இல்லை அண்ணாலுக்கோ பிள்ளை இல்லை அந்த மனுஷன் அந்த மனுஷன் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான் அங்கே கத்தரின் ஆசாரியரான ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள் அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய ஆகிய அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் அன்னாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் கத்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் இப்ப நல்ல கவனிங்க எல்கானா லேவி கோத்திரத்தான் ஆனால் யாருடைய வம்சத்தான் நீ சொல்லுங்க நீ சொல்லுங்க வேகமா சொல்லுங்க எல்கானா லேவி கோத்திரத்தான் ஆனால் யாருடைய வம்சத்தான் கோராகின் வம்சத்தான் கோராகின் வம்சத்துல பிறந்ததுனால இவன் லேவியின் ஊழியத்தை என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது கோராகு நிலம் பிளந்து அவன உயிரோட என்ன போய் நீ போட்டதான் விழுங்கிருச்சு அதனால அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது இஸ்ரோவேல என்ன கிடையாது எத்தனை தலைமுறையாக எத்தனை வருஷம் ஏறக்குறைய அறநூறு வருட சாபம் சரியா அறநூறு வருட சாபம் சரி இப்ப எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிமார்கள் மூத்தவள் பேர் அண்ணாள் இளையவள் பே பெனின மூத்தவள் தான் அண்ணாள் ஆக்சுவலாக சகோதரி மூத்த சகோதரி தான் அண்ணாள் இளையவள் பெனினாள் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை காணானில் வழக்கம் என்னென்னா ரெண்டு பேரும் சகோதரிமார்கள் காணானில் வழக்கம் என்னென்னா பத்து வருஷம் வரைக்கும் பார்ப்பாங்க பத்து வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறந்துடணும் பிறக்கலைன்னா ஒன்று அந்த பெண்ணை தள்ளி விட்டுருவாங்க இல்லைன்னா அந்த பெண்ணு என்ன செய்யணும் தன்னுடைய சகோதரி யாராவது இருந்தால் கணவனுக்கு என்ன பண்ணி கொடுத்துடணும் திருமணம் பண்ணி கொடுக்கணும் இது ஆதி காலங்களில் காணாணிகளுடைய வழக்கம் அதையே இஸ்ரவேலர்களும் ஃபாலோ பண்ணாங்க தான் எழுபத்தஞ்சு ஆபிரகாடைய எழுபத்தஞ்சு வயசுல காணானுக்குள்ளே வர்றாங்க எண்பத்தஞ்சு வரைக்கும் வெயிட் பண்றாங்க சாராளுக்கு என்ன பிறக்கல குழந்தை பிறக்கலன்னு உடனே எண்பத்தஞ்சு வயசுல சாரால் யாரை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க உடனே ஆகார கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இல்லையா அதை தான் அண்ணாவில் முதல்ல திருமணம் பண்ணுறார் பத்து ஆண்டு காலம் வெயிட் பண்றாங்க ஆனா குழந்தை இல்லை அதனால உடனே யாரை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க பெனினால திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க அண்ணாள் அப்படின்னா கிருபை பெற்றவள் சொல்லுங்க அண்ணாள்னா என்ன அர்த்தம் கிருபை பெற்றவள் அண்ணாள் அப்படின்னா கிருபை பெற்றவள் பெனினால் அப்படின்னா விலையேற பெற்ற கல் சொல்லுங்க பெனினால்னா என்ன அர்த்தம் விலையேற பெற்ற கல் அல்லது விலையேற பெற்ற முத்து பிரசிய ஸ்டோன் ஆர் பிரசிய பியோல் நல்லா யோசிச்சு பாருங்க உலகத்தின் பார்வையில் பெனினால் விலையேற பெற்றவள் ஏன்னா அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் பத்து குமாரர்கள் இருக்கிறார்கள் நான் உனக்கு பத்து குமாரரை பார்க்கல நான் உனக்கு அதிகம் பெணினாளுக்கு பத்து குமாரர்கள் இருக்கிறார்கள் அது உலகத்தின் பார்வையில் பெடிநாள் வெளியேற பெற்றவள் ஆனா அன்னாள் கிருபை பெற்றவள் கிருபை பெற்றவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரோ அண்ணாளுடைய கர்ப்பத்தை என்ன செய்திருந்தாரா அடைத்திருந்தார் நான் கேட்கிறேன் அடைக்கிறதுக்கு வேற கர்ப்பமே இல்லையா இஸ்ரவேல் ஏற்கனவே இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாவப்பட்ட குடும்பம் இல்ல எப்படிப்பட்ட குடும்பம் ஏற்கனவே எத்தனை தலைமுறையா அவங்க தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்க பதினாறு தலைமுறையா எத்தனை வருஷமா தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அறநூறு வருஷமா நான் கேட்கிறேன் இஸ்ரோவேல வேற கர்ப்பமே இல்லையா இந்த குடும்பத்தில் ஒரு ஆளுடைய கற்பத்தை தான் நான் கர்த்தரை அடைக்கணும் அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கிறது இல்ல கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை என்ன செய்திருந்தாராம் அடைத்திருந்தார் இருந்திருக்கும் அண்ணாளுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இல்ல சரி இப்ப அண்ணாளுக்கு குழந்தை இல்லை இல்லையா இப்ப அண்ணாள் ஒரு ஜெபம் பண்றாங்க தேவனுடைய சமூகத்துல போய் ஒரு ஜெபம் பண்றாங்க பத்து பதினோரு வசனங்கள் வாசிங்க ஒன்று சமையில் ஒன்றாவது அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் வாசிங்க பாருங்களேன் அவள் போ அவள் போய் கசந்து மனம் கசந்து மிகவும் அழுது மிகவும் அழுது கத்தரையை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனிகளின் கத்தாவேசேன் எங்களின் கத்தாவே தேவரி தேவரி உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல அவன் உயிரோடு இருக்கும் சகல நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் சரி ஒரு அருமையான ஒரு ஜபத்தை பண்றாங்க இல்ல அதுல திருப்பி வாசிங்க பத்தாவது வசனம் வாசிங்க அவள் போய் அவள் போய் மனம் கசந்து மனம் கசந்து மிகவும் அழுது மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கத்தாவே என்னவா அது ஏன் இப்படி திடீர்னு சேனைகளின் கத்தாவே அப்படின்னு கூப்பிடுறாங்க சேனைகளின் கத்தர் அப்படின்னா என்ன

இன்னொன்னு பூமிக்குரிய சேனை ஒன்னு வானத்திற்குரிய சேனை இன்னொன்னு பூமிக்குரிய சேனை சொல்லுங்க ஒன்னு என்ன சேனை வானத்திற்குரிய சேனை இரண்டாவது எந்த சேனை பூமிக்குரிய சேனை ரெண்டு சேனை இருக்கு வானத்துக்குரிய சேனைனா என்ன பிரதர் வானத்தில் பார்க்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வானத்திற்குரிய சேனை சொல்லுங்க அதெல்லாம் என்ன சேனை வானத்திற்குரிய சேனை பூமிக்குரிய சேனைனா என்னன்னா பூமியில நாம பார்க்கிற மரம் செடி கொடிகள் மிருக ஜீவன்கள் ஊரும் பிராணிகள் மீன்கள் மச்சங்கள் முதல்ல அடுத்து முதல்ல மனுஷன் மனுஷி சொல்லுங்க மனுஷி மிருக ஜீவன்கள் ஊரும் பிராணிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் என்னது இதெல்லாம் பூமிக்குரிய சேனை சொல்லுங்க இதெல்லாம் என்ன சேனை நான் திருப்பி கேட்குறேன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் விண்மீன்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்ன சேனை வெல்டன் மனுஷி மிருக பிராணிகள் மீன்கள் பறவைகள் மச்சங்கள்லாம் இதெல்லாம் என்ன சேனை மரம் செடி கொடிகள் சேனை பூமிக்குரிய சேனை வெரி குட் இந்த வானத்துக்குரிய சேனை இருக்குல்ல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அதுக்கு பழுகி பெருகும் ஆற்றலை தேவன் கொடுக்கல அது குட்டி போடாது அடுத்த சந்ததியை பிறப்பிக்காது அன்னைக்கு ஒரு சூரியன் இன்னைக்கு வரைக்கும் என்னதான் ஒரு சூரியன் தான் அது பாட்டு குட்டி போட்டு போயிட்டே என்ன ஆகுறது ஒரு சூரியனுடைய வெப்பமே நம்மளால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது தாங்கல குட்டி போட்டு அது நாலு 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 குட்டி போட்டு என்ன பண்றது அதனால அவர் என்ன பண்ணிட்டார்னா வானத்துக்குரிய சேனைக்கு இந்த பழுகி பெருகும் ஆற்றலை என்ன செய்யல கொடுக்கல அது பழுகி பெருகாது அன்னைக்கு வச்சது அன்னைக்கு வச்சதுதான் அதே நேரம் அதுக்கு மரணத்தையும் கொடுக்கல சொல்லுங்க அதே நேரம் அதுக்கு எதையும் கொடுக்கல மரணத்தையும் கொடுக்கல அப்படியே வச்சார் அன்னைக்கு வச்சது அன்னைக்கு வச்சதுதான் தான் ஆனால் பூமிக்குரிய சேனை இருக்கு பாருங்க இதற்கு என்ன ஆற்றல் உண்டுன்னா பழுகி பெருகுகிற ஆற்றல் உண்டு சொல்லுங்க என்ன ஆற்றல் உண்டு பழுகி பெருகுகிற ஆற்றல் அது அடுத்தடுத்த உண்மை தானே மனுஷன் அடுத்த பிள்ளைகளை சந்ததியை பிறப்பிக்கிறான் மிருகங்கள் அடுத்த சந்ததியை பிறப்பிக்குது மீன்கள் அடுத்த சந்ததியை பிறப்பிக்குது பறவைகள் மரங்கள் விருட்சங்கள் என்ன அடுத்த சந்ததியை என்ன செய்கிறது பழுகி உண்டு பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் உண்டு சத்தமா சொல்லுங்க பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் உண்டு மீண்டும் கேட்கிறேன் வானத்துக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் இல்லை பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் உண்டு இப்ப அண்ணால் சேனைகளின் கர்த்தாவேன்னு சொல்றாங்க இல்லையா இந்த அண்ணால் எந்த சேனையை சேர்ந்தவங்க வானத்துக்குரிய சேனையை சேர்ந்தவங்களா பூமிக்குரிய சேனையை சேர்ந்தவங்களா இப்ப அண்ணால் ஆண்டவரை பார்த்து சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஆண்டவரே நல்லா கேட்டுக்குங்க நீங்க தான் இந்த முழு உலகத்துக்கு சிருஷ்டிகர்த்தர் நீங்க தான் சேனைகளின் கர்த்த நீங்க தான் நீங்க தான் வானத்துக்குரிய சேனையை சுஷ்டிச்சீங்க நீங்க தான் பூமிக்குரிய சேனையை சுஷ்டிச்சீங்க நீங்க வானத்திற்குரிய சேனைக்கு பழுகி பெருகும் ஆற்றலை நீங்க என்ன செய்யல கொடுக்கல வானத்திற்குரிய சேனை பழுகி பெருகாது ஆனா அதே நேரம் நீங்க வச்ச நியமம் என்ன பூமிக்குரிய சேனை என்ன செஞ்சு ஆகணும் பழுகி என்ன செய்யணும் பெருகணும் அந்த ஆற்றல நீங்க குடுத்திருக்கிறீங்க அப்படியானால் நான் பூமிக்குரிய சேனையை சேர்ந்தவள் ஆகையினால நான் பழுகும்படிக்கு நான் பெருகும் படிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை திறப்பீராக ஆண்டவர்கிட்ட அவங்க சேனைகளின் கர்த்தாவே அவங்கதான் பைபிள்ல மொத முதல்ல ஆண்டவரை பார்த்து சேனைகளின் கர்த்தாவே எபிரேத்துல சொன்னா யகோவா ஜவாயோத் சேனைகளின் கத்தாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மொத ஆள் யாருன்னா அண்ணால் தான் கூட அந்த பேரை யூஸ் பண்ணது கிடையாது அல்ல யோசிச்சு பாருங்க ஆதியில இருந்து மோசை கூட அந்த பேரை என்ன செஞ்சது கிடையாது சொன்ன இந்த இடத்துல ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடம் அந்த இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு மூணு நினைக்கிறேன் எல்கானா சேனைகளுடைய கத்தரின் ஆலயத்துக்கு போனான் அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் முத முதல்ல சேனைகளின் கத்தருங்கிற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் அந்த பேரை சொல்லி கூப்பிடுற முத ஆளு பைபிள் யாருன்னா யாரு தான் அது அண்ணாள் யோசிச்சு பாருங்க அந்த காலங்கள்ல ஆண்டவுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுகிற நாட்கள் அது எகோவான்னு சொல்ல மாட்டாங்க நாமம் தூசிக்கப்பட்ட கூடாதுன்னா அடோனாய் ஆண்டவரே எஜமானே அப்படிதான் சொல்லுவாங்க நாமத்தை பேரை சொல்றதுக்கு பயப்படுகிற நாட்கள்ல இந்த அம்மா ஒரு புது நாம வச்சு அழைக்குது பாருங்க என்ன தைரியம் பாருங்க அந்த அம்மாவுக்கு சேனைகளின் கர்த்த நீங்க தானே நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட போய் நான் நீங்க தான் இப்ப ஆண்டவர் ஸ்தானத்துல இருந்து நான் இப்போ அண்ணாள் ஸ்தானத்துல இருந்து கேள்வி கேட்கிறேன் நீங்க ஆண்டவர் ஸ்தானத்துல இருந்து நீங்க பதில் சொல்லணும் சரியா டக்கு டக்குன்னு ஒரே வரியில ஆன்சர் பண்ணணும் டக் டக்குன்னு சொல்லணும் சரியா

ஆமாம் பூமிக்குரிய சேனைக்கு நீங்கள் பழுகி பெருகும் ஆர்ட்ஸலை கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு கேட்டால் என்னதான் சொல்லணும் ஆமாம் நான் பூமிக்குரிய சேனை தானேன்னு கேட்டால் என்னதான் சொல்லணும் அப்போ என்னையை பழுகவும் பெருகவும் பண்ணுங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்படி வார்த்தையை வைத்து க்ளைம் பண்ணும்போது கர்த்தரே நினைச்சாலும் இப்போ அதை என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாது பாருங்க இல்ல இதை தான் வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிட்டு ஜெபிங்கன்னு சொல்றது வார்த்தையை கிளைம் பண்ணுகிற போது வாக்கு தத்தத்தை கிளைம் பண்ணுகிற போது இப்ப ஆண்டவரே அதை என்ன செய்ய முடியாது ஆமா நீ நீ சொல்ற மாதிரி நான் தான் சேனைகளின் கத்தர் ரெண்டு உலகத்துக்கே எல்லாத்துக்கும் அதிகாரி அதிபதி நான் தான் அப்ப நான் பூமிக்குரிய சேனை தானே ஆமா இப்ப பூமிக்குரிய சேனைனா நான் பழுகி பெருகணுமா வேணாமா ஆமா பழுகி தான் பெருகணும் பெருகத்தான் வேணும் அப்ப என்னையே பழுகவும் பெருகவும் பண்ணுங்க நல்லா கவனிங்க ஏன் ஆண்டவர் தேடி போய் அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைச்சாருன்னா அவருக்கு தெரியும் இஸ்ரோவேல்ல வேற யாருடைய கர்ப்பத்தை அடைச்சிருந்தாலும் அடைச்சது அடைச்சதாகவே இருந்திருக்கும் ஆனா அண்ணாவை பத்தி கர்த்தருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு கர்த்தரே அடைச்சிருந்தா கூட தன்னுடைய விசுவாசத்தினால அடைத்த கர்த்தரையை திறக்க வைக்கிறா பாருங்க விசுவாசத்தினால யார் அடைச்சாரோ அவரே வந்து என்ன செய்ய வைக்கிறா திறக் அதான் விசுவாசத்தினுடைய மேன்மை எத்தனை பேராமேன்னு சொல்ல முடியும் அதனால தான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது இல்ல அடச்ச கத்தரையை வந்து திறக்க வைக்கிறா பாருங்க யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஆள் பாருங்க அண்ணாள் இல்ல இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான் சேனிகளையும் கத்தன் நீங்க தானே ஆமா அப்படின்னா என் கற்பத்தை தரங்க நான் பழுகணும் பெருகணும் இப்ப கத்தரையே அதை என்ன செய்ய முடியாது மறுக்க உண்மை தானே அதை என்ன செய்ய முடியாது இப்ப மறுக்க முடியாது இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்க சேனையா வானத்துக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் கிடையாது பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் உண்டு நீங்க எந்த சேனையை சேர்ந்தவங்க அப்படியானால் வார்த்தையின் படியே நிச்சயமாய் நீங்க பழுகுவீங்க பெருகுவீங்க இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ண வல்லமையிலவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் நிச்சயமா உங்க பொருளாதாரம் இந்த வருஷம் குறுகி போகாது அது பழுகத்தான் செய்யும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் உங்களுடைய நிலம் புலங்கள்லாம் இந்த வருஷத்துல கர்த்தர் பழுகும்படிக்கு செய்வார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இந்த வருஷம் குறுகி போகாது அது பழுகி பெருகும்படிக்கு தேவன் செய்வார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் நாம் படைக்கப்பட்டதே பழுகிறதுக்கும் பெருகிறதுக்கும் தாங்க தேவன் நம்மளை உருவாக்கினது அப்படித்தானே மனுஷனை உருவாக்கும் போது அப்படித்தானே சொன்னார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னாரா நம்மளை கர்த்தர் உருவாக்கினதே நம்ம குறுகி போவதற்கல்ல நம்ம என்ன செய்வதற்காக பழுகி பெருகுவதற்காக எத்தனை பேர் ராமேன்னு சொல்ல முடியும் எத்தனை பேர் ராமேன்னு சொல்ல முடியும் இப்ப அந்நாள் நேரம் வந்து ஆண்டவர்கிட்ட சேனுகளின் கர்த்தர் நீங்கதான் முதல் ஆளா ஆதி ஆகமத்திலிருந்து யோசிச்சு பாருங்கள் அந்த பேரை ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க அந்த அம்மா அப்போ எவ்வளவு தேவனை பற்றின அந்த வெளிச்சம் பாருங்கள் ஆதி ஆகமத்திலருந்து கை வைக்கிறாங்க பாருங்க அவங்க மோசை சொன்னது நியாயப்பிரமாணம் அதுலலாம் பேசலை ஆதி ஆகமத்திலருந்து கை வைக்கிறாங்க பாருங்கள் இல்லை சரி இப்போ நல்ல கவனிங்க

அவன் உயிரோடு இருக்கும் சகல நாள் சகல நாளு நான் அவனை கத்தருக்கு யாருக்கு ஒப்பு கொடுப்பேனா கத்தருக்கு ஒப்பு கொடுத்து கத்தருக்கு ஒப்பு கொடுத்து அல்ல கவனிங்க இந்த குடும்பம் எத்தனை தலைமுறையாக தள்ளி வைக்கப்பட்ட குடும்பம் எத்தனை தலைமுறையை இவங்க ஊழியம் செய்ய முடியாது பதினாறு தலைமுறை எத்தனை வருஷமா ஊழியத்துக்கு போகல இந்த குடும்பம் அறநூறு வருஷமா இப்ப எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு கேட்டா நியாயம் ஆண் கொடுங்கன்னு கேட்கறதுல கூட நியாயம் இருக்கு தைரியமா கேக்குறாங்களே ஆண் குழந்தைய கொடுங்க நான் அவனை உங்களுக்கு திருப்பி திருப்பி கொடுத்து என்ன பண்ண அங்க இவனை ஊழிய அங்க ஆசிரிய கூட என்ன செய்ய மாட்டாங்க உள்ளிய விட மாட்டாங்களே இல்ல நல்லா கவனிங்க அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு விசுவாசம் பாருங்களே அண்டரே அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுங்க நீங்க தான் சேனைகளின் கர்த்தர் நான் யாரை குறித்து கவலைப்பட போறதுக்குள்ள எல்லாத்துக்கும் அதிபதி நீங்க தான் சர்வத்துக்கும் கர்த்தர் நீங்க தான் இந்த ஏழையை குறித்து ஆசாரியர்கள் அவங்க இவங்க மூப்பர்கள் அதெல்லாம் யாரை குறித்து நாங்கள் சட்டையே பண்ண போறது இல்லை நீங்க எனக்கு ஆண் குழந்தைய கொடுங்க நான் அவனை திருப்பி தர்றேன் அவனை ஊழியக்காரனா மாற்றவும் உங்களால் முடியும் எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க விசுவாசத்துல அந்த அம்மா ஜிஜாண்டிக் ஃபிகர் அப்படி எழும்பி நிற்கிறாங்க பாருங்களேன் எதை குறித்துமே காலப்படல இப்ப யாராவது இந்த இந்த ஜபத்தை கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்லுங்க ஏமா ஆண் குழந்தை கேட்கிற சரி அது வரைக்கும் அது நியாயம் சரி ஏன்னா இஸ்ரோவேல பிள்ளை இல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாபம் ஏற்கனவே பதினாறு சலமுறைய சாபம் அதுல இன்னொரு சாபம் வேற இந்த அம்மாவுக்கு சரி அது போகணும்னு ஜபம் பண்ணினா நியாயம் நீ குழந்தைய கொடுத்தா அதை கொண்டு போய் ஊழியத்துல விடுவேன்னு சொல்றியே ஊழியத்துல எப்படி உள்ள விடுவான் ஆசிரியப்பு கூடாதுலயே உங்களை என்ன செய்ய மாட்டான் பக்கத்துல என்ன செய்ய மாட்டான் சேர்க்க மாட்டாங்களே இஸ்ரோவேல நீங்க பரதேசிகள் ஆயிற்று எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க இந்த ஜபத்தை கேட்டிருந்தா அந்த அம்மா அதெல்லாம் சட்டையே பண்ணலை இல்லை இதைத்தான் நான் சொல்கிறேன் இந்த மூணு நாலு திரும்ப திரும்ப உங்கள் இருதயத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட மனமுடையவர்களாக இருக்கிறீங்கிறது தான் முக்கியம் பிரதர் பிரச்சனைகளையே சிந்தித்து பிரச்சனைகளே யோசித்து அதையே சட்டம் பண்ணி பொருட்டாக நினைத்து அவைகளையே பேசிக்கொண்டு சும்மா உலக காரியங்களும் உலக பொருட்களையும் வைத்து கொண்டு அதை வச்சு சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு அதையே குழப்பிக்கொண்டு எத்தனை காலம் காலம் அந்த மாதிரி எதையுமே சட்டமன்றில் பாருங்க எதையுமே சட்டமன்ற சரி இப்போ ஜபத்தை கேட்டு கத்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துட்டார் கத்தர் என்ன செஞ்சுட்டார் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துட்டார் கொடுத்துட்டாரா

தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான் போனான் அண்ணாள் கூட போகவில்லை அண்ணால் கூட போகவில்லை அவள் அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு பால் மறந்த பின்பு அவன் கத்தரின் சந்நிதியிலே காணப்படவு காணப்படவு அங்கே எப்பொழுதும் இருக்கவும் எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷன் இடத்தில் சொன்னால் புருஷன் இடத்தில் சொன்னால் இப்ப அண்ணால் சொல்றாங்க இல்ல நான் வந்து இவனை கொண்டு போய் நான் ஊழியத்துக்கு விட போறேன் என்னாலும் அவன் அங்கே தான் இருக்கணும் நான் அப்படி பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கணவன்ட்ட சொல்கிறாங்க இஸ்ரவேலில் ஒரு ஸ்திரீ ஒரு பொருத்தனை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் பெர்மிஷன் கொடுத்தா தான் அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும் இல்லைன்னா அது அந்த பொருத்தனை கேன்சல் ஆயிரும் கர்த்தராக அதை மன்னிச்சுருவார் நியாயப்பிரமாணம் அப்படி தான் சொல்லுது

ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்ட நிபந்தனை நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானே ஆனா செல்லாதபடி செஞ்சிட்டா அப்பொழுது கத்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் அவளுக்கு மன்னிச்சிருவாராம் அந்த பொருத்தனையை அவள் என்ன செய்ய வேண்டியது கிடையாது நிறைவேற்ற வேண்டியது கிடையாது இப்ப அண்ணா சொல்றாங்க நான் இந்த மாதிரி பொருத்தனை பண்ணிருக்கிறேன் இவனை கொண்டு போய் என்னாலும் கர்த்தனுடைய சமூகத்தில் இருக்கிறதுக்காக நான் என்ன செய்ய போறேன் விட போறேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்களா சொன்ன உடனே இப்ப பொருத்தனையை ஏத்துக்கிறதுக்கும் எல்கானாவுக்கு அதிகாரம் உண்டு பொருத்தனையை என்ன செய்யறதுக்கும் அதிகாரம் உண்டு கேன்சல் பண்றதுக்கும் அதிகாரம் உண்டு இல்ல இப்போ எல்கான எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு கொண்டு போய் விடப் போறேன்னு சொல்ற உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அதுவும் உள்ள கொண்டு போய் விட்டாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒருத்தரும் ஆசாரியரோ லேவியரோ யாரும் என்ன செய்ய மாட்டாங்க ஏத்துக்கிற மாட்டாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதா இருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லிருக்கலாம் இல்லை ஆனா எல்கான என்ன சொன்னார் வாசிங்க ஒன்னு சமையல் ஒண்ணு இருபத்தி மூணா வாசிங்க வரலாம் அப்பொழுது அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவன் சொல்றத பாருங்க எல்கானா அவளை நோக்கி அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு பால் மறக்க பண்ணு மட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றார் அது என்ன வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராகனா இனிமே எந்த வார்த்தையை நிறைவேற்றுறது குழந்தையை குழந்தை உன் இஷ்டப்படி செய்ய பால் மறக்க பண்ற மட்டும் வச்சிரு அப்புறம் கொண்டு போய் விடு கர்த்தத்தனுடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்று அதை வார்த்தையை தான் கொடுத்துட்டாரு குழந்தையை தான் கொடுத்துட்டாரு இனிமே எந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுறது எதை சொல்றாரு எல்கானா நீ கொண்டு போய் விடுமா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார்ல வாக்கு லேவியர்கள் எனக்கு என்னாலும் ஊழியம் செய்வார்கள்னு வாக்கு இருக்குல்ல நீ கொண்டு போய் விடு கர்த்தர் தம்முடைய அந்த வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் அன்னால் மொத அடியை எடுத்து வச்சா அடுத்த அடியை இப்போ யார் எடுத்து வைக்கிறது எல்கான எடுத்து வைக்கிறார் பாருங்க எப்படி ஃபேமிலி பாருங்க இல்லை ஒரு குடும்பம்னா அப்படி இருக்கணும் மனைவி விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வச்சாங்கன்னா கணவர் பின்னாடி இருந்து என்ன செய்யப்படாது பிடிச்சு என்ன செய்யப்படாது இழுக்கப்படாது அதே மாதிரி ம கணவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்கன்னா மனைவி விசுவாசத்தில் அவங்க செயல்படுகிறாங்கன்னா மனைவி உடனே பின்னாடி இருந்து என்ன செய்யப்படாது பிடிச்சி இழுக்கப்படாது இல்லை எழுக்க அன்னாள் மொதல் அடியை வைக்கிறாங்க அடுத்த அடி யார் வைக்கிறது எழுக்க தைரியமாக கொண்டு போய் விடு கத்தர் பார்த்துக்குவார் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாரா என்ன ஒரு விசுவாசம் பாருங்களே சூழ்நிலை ஆனால் எவ்வளோ கிரிட்டிக்கல் ஒரு தலை யாருமே ஒரு ஒரு மோசை துவக்கி ஏழி வரைக்கும் அவர்களுடைய சாபத்தை நீக்கத்தக்க எந்த தலைவனும் கிடையாதுங்க தைரியம் யாருக்குமே இல்ல திராணி யாருக்குமே இல்ல இதை குறித்து பேசுவதற்கு அவர்கள் அங்கீகரிக்கும்படியாக பேசுவதற்கு ஒரு நாவு கூட இஸ்ரவேல் இல்ல ஒரு தலைவன் கூட இல்ல ஒரு மூப்பன் கூட இல்ல அப்படிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா உங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க பாத்துருக்கீங்களா அவதூறு பண்ண ஆயிரம் பேர் இருப்பான் ஆனா அங்கீகாரம் பண்ணி பேசுகிறதற்கு ஒருவனுமே இருக்க மாட்டான் அப்படிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா ஊழியத்தின் பாதையெல்லாம் அது ரொம்ப சவாலா இருக்கும் ரொம்ப சவாலா இருக்கும் நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அனுபவம்னு சொல்றதை விட அபிஷேகத்து அபிஷேகிக்கப்பட்ட ஊழியர்கள் ஊழியத்தின் மத்தியில அங்கீகாரத்தை மற்ற ஊழியர்களால் அங்கீகரிக்கப்படுவது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல சும்மா யார் யாரையோ அங்கீகாரம் பண்ணி பேசுவாங்க ஆனா சரியான அபிஷேகத்தை அங்கீகரிப்பது என்பது அவ்வளவு சீக்கிரம் வாயிலிருந்து யார் வாயிலிருந்து வராது அவ்வளவு சீக்கிரம் இருந்து வராது யோசிச்சு பாருங்க இத்தனை தலைமுறையா தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்க லேவி கோத்திரம் தானப்பா இவங்களுக்காக பேசணும் எழும்புங்க ஒரு நாவு இஸ்ரவே இல்லை ஒருத்தனும் கிடையாது சூழ்நிலை அவ்வளவு கிரிட்டிக்கல் ஆனா இவங்க ரெண்டு பேருடைய விசுவாசத்தை பாருங்க ஆண்டு நீங்க குழந்தைய கொடுங்க நாங்க உங்களுக்கு தர்றோம் அவனை ஊழியக்காரனாக மாற்ற உங்களால் முடியும் எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்களேன் சரி இப்போ எல்கான சொல்லிட்டாரா தொடர்ந்து வாசியம் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது வாசியம் பார்க்கலாம் வாசியம் பார்க்கலாம் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின் பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் பால் மறக்க பண்றதுன்னா இஸ்ரோவேல ரெண்டு வயது வரைக்கும் பால் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு ரெண்டு எத்தனை வயசு வரைக்கும் சிலர் மூணுன்னு சொல்லுவாங்க அதிகம் பொதுவாக ரெண்டு வயசு சரியா ரெண்டு வயசு இப்ப ரெண்டு பால் மறக்க அர்த்தம் சாமுவேலுக்கு ரெண்டு ஆ வாசிங்க பார்க்கல அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின் பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கத்தருடைய ஆலயத்திற்கு போனால் சீலோவில் இருக்கிற கத்தருடைய ஆலயத்திற்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது அந்த வசனம் திரும்ப திரும்ப அதை சொல்லுது பிள்ளை இன்னும் என்னவாக இருந்ததா குழந்தையா இருந்தது அவர்கள் ஒரு காலையை பலியிட்டு பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் நல்ல கவனிங்க இப்ப நல்ல கவனிங்க இந்த சம்பவத்தை இதான் பலிபீடுன்னு வச்சுக்கிறோம் இதான் பலிபீடம் சரியா இப்ப ஏலி அந்த ஆசிரியப்பு கூடாரத்தின் வாசல்ல சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கார் ஏன்னா அவர் பிரதான ஆசிரியராகவும் இருந்தார் அதே நேரம் நியாயாதிபதியாகவும் இருந்தார் இப்ப சிங்காசனத்தில் நியாயாதிபதி ஆசனத்தில் ஏலி உட்கார்ந்து பலிபீடம் இருக்கு இப்ப பலிபீடத்துக்கிட்ட ஒரு ஆசாரியர் நிற்கிறார் இந்த அம்மா ஒரு கையில் கால பிடிச்சிருக்காங்க இன்னொரு கையில் யாரை பிடிச்சிருக்காங்க சாமுவேலை பிடிச்சிக்கிட்டு நேராக வர்றாங்க ஆசிரியப்பு கூடாரத்துக்கு வர்றாங்க அவங்க ஆசிரியப்பு கூடாரத்துக்கு வரும்போது எத்தனை பேர் எவ்வளோ பேசியிருப்பாங்க இவங்க எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வர்றாங்க சொல்லுவாங்களா இல்லையா ஏன்னா எத்தனை தலைமுறையாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இந்த குடும்பம் பதினாலு தலைமுறை என்னென்ன பேசியிருப்பாங்க இல்லாத நாக்கு எது வேணாலும் பேசுவான்னு சொல்லுவாங்கல்ல போல் என்னென்ன பேசியிருப்பாங்க அவங்களை அவமரியாதையை அவதூற என்னெல்லாம் பேசியிருப்பாங்க இந்த மாதிரி அதெல்லாம் சட்டே பண்ணல ஒரு கையில் கால மாட்டை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் இவனை பிடிச்சிட்டு அவன் இப்போ தான் பால் மறந்துருக்கான் முழங்கால் உயரத்துக்கு தான் இருக்கிறான் இல்லை அவனை நேரம் அழைச்சிட்டு பலிபெடுத்துக்கிட்ட வர்றாங்க பலிபெடுத்துகிட்டே வந்துட்டான் ஆக்சுவலாக ஒரு காலை தான் கொண்டு போவாங்க அவங்க எக்ஸஸாக இவனை பலி இவனை அர்ப்பணிக்கிறதுக்காகவே இன்னொரு காலை மாட்டை கொண்டு வர்றாங்க நேரம் ஆசாரியன்ட்ட வந்து நிற்கிறாங்க ஆசாரின்னு உங்களை பார்த்துட்டு கேட்குறேன் ஏன்னா அவருக்கு தெரியும்ல இந்த குடும்பம் யார் எந்த வம்சத்தில் வந்ததுன்னு அவங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும் தெரியும் பார்த்த உடனே அண்ணாவை பார்த்த உடனே எல்கானா பார்த்த உடனே கேட்குறாங்க என்ன செய்யணும் அண்ணாள் சொல்கிறாங்க நான் இவனை என் இவன் சாமுவேல் சரி இவனை நான் லேவியனா அர்ப்பணிக்க போகிறேன் லேவியனா அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆசார் எனக்கு எப்படி இருந்திருக்கும் ஏன்னா இது வந்து பஸ்கா பண்டிகை நேரம் இஸ்ரோவேலில் பஸ்கா பண்டிகை நேரத்தில் தான் எல்லாரும் கூடி வருவாங்க பஸ்கா பண்டிகை நேரம் சமஸ்த இஸ்ரோவேலும் வந்து நிற்கிது இன்றைக்கி சீலோவுக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம் நான் இஸ்ரோவேலில் எத்தனையோ இடங்கள் போயிருக்கிறேன் ஆனால் சீலோவில் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சது மாதிரி எங்கேயுமே அனுபவித்தது கிடையாது அவ்வளோ அருமையான ஒரு லொக்கேஷன் அது சீலோவில் ஒரு சின்ன மலை ரொம்ப உயரமலாம் இருக்காது அந்த மலை மேலே சமமாக இருக்கும் ரெண்டு பக்கத்துலயும் ஒரு இந்த பக்கத்துல ஒரு பெரிய மலை அப்படி நீளமா போகும் காம்பவுண்டு மாதிரி இந்த திண்டுக்கல்லாம் போகும்போது இந்த மேகமலையா அது சிறுமலை எப்படி ரோட்டை ஒட்டி அப்படி நீளமா போகுது அதை போல அந்த மலைக்கு அந்த இடத்துக்கு இந்த பக்கத்தில் ஒரு மலை நீளமாக இருக்கும் வலது பக்கத்தில் ஒரு மலை நீளமாக இருக்கும் நடுவில் ஜனங்கள் நிற்பாங்க இந்த முன்பகுதியில் அந்த ஆசிரிப்பு கூடாரம் இருக்கும் அந்த தென்றல் காற்று அந்த மலையில் வீசுகிறதும் அந்த நீங்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் அன்னால் அழுது ஜோம் பண்ண அந்த இடத்த அப்படியே ஆசிரிப்பு கூடாரம் இருந்த அந்த இடத்த அப்படியே அகழ்வராய்ச்சி பண்ணி அதை அப்படியே எடுத்து அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க அப்படியே வச்சுருக்காங்க நீங்கள் இன்றைக்கும் நான் சிலவுக்கு போயிருந்தபோது ஒன்றும் ஜம்லாம் பண்ணலை போனதுலேருந்து அழுக வருது அந்த பிரசன்னம் போனதுல இருந்து அவ்வளவு அழுகை அதனால தான் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லும்போது எப்படி இருந்த என்னுடைய சீலோ நகரம் என்னுடைய சீலோ ஸ்தலம் இப்போ எப்படி பாலாய் கிடக்கு பார்த்தீங்களா அப்படின்னு ஆண்டவரே சொல்லுவார் அவரே சொல்கிறாருன்னா அந்த ஸ்தலம் எவ்வளவு பிரீதியான இடம் பாருங்கள் கத்த நம்மளையெல்லாம் சபையாராய் சீலோவுக்கு அழைத்து கொண்டு போவாராக எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் சரி இப்போ கவனிங்க சீலோவுக்கு நேராக வந்துட்டாங்க சீலோ மலை சுற்றிலும் ஆயிரக்கணு லட்சக்கணக்கில் ஜனங்கள் நிற்கிறாங்க மலையை சுற்றிலும் இப்போ எல்லாரும் வந்து பலி செலுத்திட்டு இருக்காங்க வரிசையாக ஆசிரிய கூடாரத்துக்கு முன்னாடி ஏழி உட்கார்ந்துருக்கிறார் இப்போ இந்த அம்மா மாட்டை பிடிச்சிட்டு சாமியில் பிடிச்சிட்டு நேராக வந்து நிற்கிறாங்க என்ன செய்யணும் ஆசாரிகள்லாம் நிற்கிறாங்க மூப்பர்கள்லாம் நிற்கிறாங்க எல்லா லேவியர்களும் நிற்கிறாங்க இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பங்கிறது இவங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும் தெரியும் நேராக வந்து நின்று என்ன செய்யணும் நான் என் பிள்ளைய அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு சொன்னா ஆசார் எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படி திரும்பி ஏலிய ஒரு பார்வை பார்த்துருப்பாரு என்ன சொல்லுது இந்த அம்மா என்ன சொல்லுது இந்த குடும்பம் எத்தனை தலைமுறையா தள்ளி வைக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க எத்தனை வருஷமா தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அதை கூட விடுங்க அது கூட பிரச்சனை இல்லை ஒருத்தனை அர்ப்பணிக்கணும்னா குறைஞ்சது முப்பது வயசு ஆகணும் குறைஞ்சது எத்தனை வயசு ஆகணும் என்ன நாலு மூணு ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் வேலை செய்யும் சேனைக்கு முப்பது வயது முதல் எத்தனை வயது முதலாம் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற லேவியரின் சேனைக்குள்ள ஒருத்தன் வரணும்னாலே எத்தனை வயசு ஆயிருக்கணும் சொல்லுங்க முப்பது வயசு ஆயிருக்கணும் அந்த நாட்கள்ல சாமுவேல் ஏழி நாட்கள் முப்பது வயசு அப்புறம் தாவி இது வந்து தான் அதை இருபத்தி அஞ்சு அப்புறமா இருபது ஆக்குனார் ஒன்று நாளாக இருபத்தி மூணு இருபத்தி ஏழில் வாச்சிங்கன்னா அவர் தான் ஐயோ நிறைய லேவியர்கள் தேவைப்படுது ஆலயத்துக்குன்னா அவர்தான் தான் இருபது வயசு ஆக்குனார் இப்போ ஏழியின் நாட்களில் எத்தனை வயசு முப்பது வயசு இவனுக்கு இப்போ எத்தனை வயசு சாமுவேலுக்கு ரெண்டு வயசு ஏமா நீங்க வந்து பதினாறு தலைமுறை தள்ளி வைக்க அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் கூட இருக்கட்டும் ஆனால் லேவியனை அர்ப்பணிக்கணும்னா எத்தனை வயசு ஆகணும் இவனுக்கு எத்தனை வயசு தான் ஆகுது என்னதான் நீ சொல் கேட்டிருப்பாங்களா இல்லையா கேட்டிருப்பாங்களா இல்லையா இந்த அம்மா அதெல்லாம் சட்டி நியாயப்பிரமான சட்டம் அது முப்பது வயது ஆகணுங்கிறது எந்த சட்டம் நியாயபிரமாண சட்டம் இந்த அம்மா என்ன பண்ணுது நியாய பிரமாணத்தையே பிரேக் பண்ணுது உடைக்குது அந்த அம்மா எப்படி இருந்திருக்கும் பழைய ஏற்பாட்டில் எழுதி கொடுக்கப்பட்ட நியாய நியாயப்பிரமாணத்தை பிரேக் பண்றாங்க

நியாய பிரமாணத்தை பார்க்கிலும் எது வல்லமை உள்ளது விசுவாச பிரமாண வல்லமை இல்லது எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க பழைய உடன்படிக்கை பார்க்கிலும் எது வல்லமை உள்ளது புதிய உடன்படிக்கை எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும் விசுவாசத்துல அப்படியே என்ன சொல்றது இந்த ஹீரோயின் ஆஃப் ஃபேத்துன்னு சொல்லுவாங்கல்ல விசுவாச வீராங்கனையா அப்படி த அப்படி எழும்பி நின்றுட்டாங்க நான் விட்டுட்டு போறேன்ப்பா உன்னை ஊழிய காரணம் மாத்த கத்தராள முடியும் இல்லை நான் சொல்றேன் பிரதர் உங்க பிள்ளைங்க பிள்ளைங்க கத்தருக்குள்ள இருப்பாங்க அது வேற ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்கிறதுலாம் ரெண்டாம் பட்சம் தான் உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க எந்த விதமான விசுவாசத்தோட இருக்கிறீங்கிறது தான் முக்கியம் நீங்க எப்படிப்பட்ட உடையவர்களாய் தேவனுக்கு முன்னாடி தான் முக்கியம் இல்ல அவனுக்கு என்ன தெரியும் அந்த காலமாட்டில் கூட தலையில கூட அவனால செய்ய முடியாது வைக்க முடியாது இல்ல பலிசலத்துல கை வைக்க முடியல ஆளை தூக்குனாதான் காலமாட்டு தலையை எட்டும் தான் இருக்காது வாண்டு இல்ல அவனுக்கு என்ன தெரியும் எதாவது கர்த்தனா ஏதாவது தெரியுமா ஆனால் ரெண்டு பேரும் அண்ணாலும் எல்கானாவும் விசுவாசத்தில் எவ்வளோ எழும்பி நிற்கிறாங்க பாருங்களேன் நீங்களும் நானும் சூழ்நிலைகளை பார்த்து 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 கூணி குறுகி வாழ கத்தனவளை அழைக்கல விருத என்ன சூழ்நிலை எழும்பி சொல்லுங்க என் தேவனால சகலத்தையும் நன்மையாக மாற்ற முடியும் எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க அந்த இடத்துல அவனை அர்ப்பணிச்சு ஏலிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு ஒரு பாடல் பாடுறாங்க பாருங்க ரெண்டாவது அதிகாரம்

நாட்கள் இருளிலே மௌனமாவார்கள் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை கத்தரோடே வழக்காளிகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கத்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தால் சாமுவேல குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்றாங்க அதுல ஆறாவது வசனம் மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க திருப்பி வாசிங்க ஆறாவது வசனம் மட்டும் வாசிங்க கத்தர் கொல்லுகிறவரும் இருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் என்னவா திரும்ப சொல்லுங்க என்னவா பாதாளத்தில் இறங்கவும் இந்த குடும்பம் யாருடைய வம்சத்துல வந்த குடும்பம் கோராயின் வம்சத்துல வந்ததுனால இவங்களுக்கு என்ன கிடையாது சொல்லுங்க சுதந்திரம் கிடையாது ஏன் சுதந்திரம் கிடையாது கோராக என்ன பண்ணிட்டாரு பூமி பிளந்து உயிரோட எதுல இறங்கினாரு பாதாளத்தில் இறங்கனாரு அப்படித்தான இந்த குடும்பத்தை சொல்றாங்க உயிரோட பாதாளத்தில் இறங்கின குடும்பம் உயிரோட பாதாளத்தில் இறங்கின குடும்பம் அப்படித்தான சொல்றாங்க இந்த குடும்பத்தை அவங்க வார்த்தையை பாருங்க பாதாளத்தில் இறங்கவும் அடுத்து அதிலிருந்து தைரியமாக ரெண்டு வயசில் குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு அந்த அம்மா இனிமேல் இந்த மேட்டிமையான பேச்சு அதெல்லாம் பேசாத கத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குருவார் நீ சொல்றீல பாதாளத்தில் இறங்கின குடும்பம் இறங்கின குடும்பம்னு அவர் பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல பாதாளத்திலிருந்து ஏற பண்ணவும் அவரால் முடியும் எத்தனை பேர் ராமேன்னு சொல்ல முடியும் என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன் தைரியமாக டிக்ளேர் பண்ணுது அந்த அம்மா சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணுறாங்க விசுவாசத்தில் அப்படி எழும்பி நிற்கிறாங்க பாருங்க கத்த நம்மிடத்துல எதிர்பார்க்கறது இதைத்தான் சிஸ்டர் பாண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது இது தான் உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப போய் கேட்குற விஷயம் நீ என்ன என்ன செய்கிற விசுவாசிக்கிறாயா இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு அதிகாரம் என்று சொல்லி என்ன செய்கிற விசுவாசி அந்த விசுவாசத்துல தான் அப்படி எழும்பி நிற்கிறாங்க பாருங்க எத்தையுமே யோசிக்கல நான் கேக்குறேன் உங்களுக்கு வருஷ பிரச்சனையாக இருக்கு ஆறு மாத பிரச்சனைக்கே இப்படி மூளையில போய் உட்கார்றமே ஒரு வருஷம் நடக்கிற பிரச்சனைக்கே இப்படி அறநூறு ஆண்டு கால பிரச்சனை அது எதையுமே அந்த மாதிரி சட்டமன்ற இல்ல சரி நான் முடிவுக்கு வருகிறேன் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சுறேன் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க ஏழைக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல அங்க இருக்கிறவங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன சரி குழந்தைய அங்கே விட்டுட்டு போயிட்டு அந்த அம்மா ஏழி பார்த்தார் ஏப்பா விடுங்கப்பா அந்த அம்மா விசுவாசத்தில் என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு ஏலி வந்து எப்போவுமே ரொம்ப சப்மிசிவான ஆள் ரொம்ப எதிர்ப்புன்னு தெரியும் ரொம்ப ஏதா இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு அதெல்லாம் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவரே உன் பிள்ளைங்களை இப்படி சாக போகிறாங்கன்னு சொன்னால் கூட உங்களுடைய உங்களுடைய சித்தம் எதுவோ அதன்படி என்ன செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவார் அமைதியாக இருந்துவார் ரொம்ப எல்லாவற்றுக்கும் வற்றி சப்மிசிவாக போயிடுவார் உடனே ஏலி என்ன சொல்லிட்டார் சரி விடுங்கப்பா ஊழியத்தில் இல்லைன்னா கூட எனக்கு அவன் என்னவா இருக்கட்டும் உதவியாக இருக்கட்டும் மோசைக்கு ஒரு யோசுவாக இருந்த மாதிரி எனக்கு என்னவா இருக்கட்டும் உதவியாக இருக்கட்டும் விடுங்க இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க சரியா இப்போ இப்போ ஊழிய விட்டுட்டாங்க ஆனால் இவனை ஊழிய இப்போ அங்கீகாரம் பண்ணணுமே அதை யாரு செய்யறது அதை யாரு தான் செய்ய முடியும் கத்தர் தானே செய்ய முடியும் அதை எப்படி செஞ்சாரு ஆண்டவர் எப்படி உனக்கு ஊழிய காரணாக்கினார் அதை பார்த்து மட்டும் முடிச்சிருவோம் சரியா வாசிங்க வேகமா மூன்றாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து பத்து வாசிங்க சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் ஏலிக்கு முன்பாக கத்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கத்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது பிரத்யேட்சமான தரிசனம் இருந்தது இல்லை ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான் இப்ப நல்ல கவனிங்க என்னை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க நம்முடைய ஆலயம் ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய அதே அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இல்லை நான் நிற்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லுங்கள் நாங்கள் நீ நாங்கள் இருக்கிற இடம் என்ன ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இங்கே தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும் சொல்லுங்கள் இங்கே என்ன பெட்டி இருக்கும் உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இந்த இடத்துல ஸ்க்ரீன் போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க மறைச்சிருப்பாங்க அடுத்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பரிசுத்த ஸ்தலம்னு பேர் சொல்லுங்கள் நீங்கள் இருக்கிற ஸ்தலத்துக்கு என்னென்னு பேர் பரிசுத்த ஸ்தலம் வெளியே அந்த வராண்டா இருக்குல்ல நிலவாசல் தலை கதை தலைவாசல் கதவுக்கு அங்க அடுத்து அந்த வராண்டா இருக்குல்ல அதுக்கு அது வந்து இஸ்ர இஸ்ரவேலில் வெட்ட வெளியாக இருக்கும் நமக்கு சு மேலே ரூஃப் இருக்குது சுற்றி இருக்குல்ல அப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஆலயத்தை சுற்றி பகுதிகள்லாம் இருக்குல்ல அதுக்கு பேர் பிரகாரம்னு பேர் சொல்லுங்கள் அதுக்கு என்னென்னு பேர் பிரகாரம்னு பேர் திருப்பி கேட்குறேன் நாங்கள் நாங்கள் இருக்கிற இந்த இடத்துக்கு என்னென்னு பேர் மகா பரிசுத்த ஸ்தம் வேல்டன் வேல்டன் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு என்னென்னு பேர் பரிசுத்த குட் வெரி குட் அடுத்து வெளிப்பகுதி இருக்குல்ல சுற்று சுற்றுப்பகுதி இருக்குல்ல அதுக்கு என்னன்னு பேரு பிரகாரம் சரி லேவியர்களும் ஜனங்களும் ஜனங்களும் பிரகாரத்தோட நின்றன சொல்லுங்க எதோட நின்றன பிரகாரத்தோட நின்றன சரியா ஆசாரியர்கள் மட்டும் பரிசுத்தலத்துக்கு வரலாம் சொல்லுங்க ஆசாரியர்கள் எங்க வரலாம் பரிசுத்தலத்துக்கு வரலாம் பிரதான ஆசாரியர் இருக்கார்ல அவர் மட்டும் ವರ್ಷத்துல ஒரே ஒரு தடவை எதக்குள்ள வருவாரே மகா பரிசுத்த சலத்துக்குள்ள வருவார் சரியா இதுதான் நடைமுறை திருப்பி கேக்குறேன் லேவியர்களும் ஜனங்களும் எங்கயே நின்றறணும் பிரகாரத்தோட நிக்கணும் ஆசாரியர்கள் எங்க வரலாம் மகா பரிசுத்த சலத்துக்கு வரலாம் பிரதான ஆசாரியர் எங்க வரலாம் மகாபரிசுதலத்துக்கு அதுவும் சும்மா வர மாட்டாங்க பரி மகாபரிசுலத்துக்கு வர்றது ஒரு பெரிய என்ன செய்யறது ஒரு பெ ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வு சாதாரணமாக வர முடியாது ஒரு கையில் தூபப் புகையை எடுத்துக்கொண்டு தான் வரணும் டக்குன்னெலாம் ஒரு சமூகத்தில் வந்து தேவனுக்கு முன்னாடி நின்ற முடியாது அந்த தூபப் புகையை எழுப்பி அந்த புகைக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு தான் உள்ள வரணும் அவரு இன்னொரு கையில் ரத்தம் இருக்கணும் ரத்தத்தை அப்படி தெளிக்கணும் இன்னொரு பக்கம் புகை வரணும் அப்படி புகையோடு தான் வந்து அந்த மகாபரிசுதலத்துக்குள்ள வரணும் சும்மாலாம் அங்கே வர முடியாது அப்படி யாராவது வந்தா மறுச்சிருவாங்க என்ன செய்வாங்கன்னா இடுப்பில் ஒரு சங்கிலி கட்டி எது வரைக்கும் பிரகாரம் வரைக்கும் வெளியே நீண்டு கிடக்கும் சங்கிலி அந்த சங்கிலி அவர் கட்டி இடுப்பில் கட்டி இருக்க சங்கிலி வெளியே வரைக்கும் இருக்கும் அவருடைய அங்கி முழுவதும் கீழே பார்த்தீங்கன்னா வெறும் மணிகளாக கட்டியிருப்பாங்க அவர் சும்மாவும் நிற்கக்கூடாது புகையை அப்படி எழுப்பிக்கிட்டு ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டு இப்படி நடந்து ஆடிக்கிட்டே இருக்கணும் அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் இந்த மணி சத்தம் எங்கே கேட்கணும் வெளியே கேட்கணும் பிரகாரம் வரைக்கும் டிங் டிங்னு கேட்கணும் அணிச்சத்தம் கேட்டால் ஆள் என்னவா இருக்கிறாருன்னு அர்த்தம் உயிரோட இருக்கிறார் கர்த்தர் அவரை அங்கீகாரம் பண்ணி அர்த்தம் அவரை கர்த்தரை அங்கீகாரம் பண்ணலைன்னு வச்சுக்கிருங்க மகாபரிசுத்தலத்துக்குள்ள வந்துட்டு யாரும் வெளியே உயிரோட என்ன செய்ய முடியாது போக முடியாது மறிச்சு விழுந்துருவாங்க அங்கேயே விழுந்துட்டா கூட பிணத்தை எடுக்க யாரும் வரக்கூடாது எதை தான் இழுக்கணும் சங்கிலியை பிடிச்சிதான் வெளியே இழுக்கணும் அவ்வளவு பயபக்திக்குரிய இடம் அந்த மகாபரிசுத்தலம் தான் கர்த்தருடைய ஆலயம்னு சொல்லுவாங்க மகாபரிசுத்த நிறைய பேர் இருக்கு கர்த்தருடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய கூடாரம் தேவனுடைய வாசஸ்தலம் தேவனுடைய வீடு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு அதில் கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னா அது எந்த ஸ்தலத்தை குறிக்கும் மகாபரிசு ஸ்தலம் திருப்பி கேட்குறேன் கர்த்தருடைய ஆலயம்னா எந்த ஸ்தலத்தை குறிக்கும் அது திருப்பி சொல்லுங்க கர்த்தருடைய ஆலயம்னா எந்த ஸ்தலத்தை குறிக்கும் மகாபரிசுத்தலத்தை குறிக்கும் சரியா சரி இப்போ கவனிங்க பகல்லெல்லாம் பலிலாம் செலுத்தி முடித்த உடனே எல்லாரும் ஆலயத்தை விட்ட ஆசாரியெல்லாம் போயிடுவாங்க லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லாரும் ஆலயத்தை சுற்றி படுத்து கிடப்பாங்க ஜனங்கள்லாம் வெளியே தான் படுத்து கிடப்பாங்க பிரதான ஆசாரியர் மட்டும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் மூளையில் படுத்து கிடப்பார் பிரதான ஆசாரியர் மட்டும் அங்கே என்ன செய்வார் படுத்து கிடப்பார் ஏன்னா நைட்டில் அவர் குத்து விளக்க ஏற்றணும் காலையில் மூணு மணி வரைக்கும் எதை ஏற்றிட்டே இருப்பார் அவர் குத்து விளக்கை ஏற்றி முதல்லாம் இரவு முழுவதும் ஏற்றுவாங்க அப்புறம் மூணு மணின்னு மாற்றிக்கிட்டாங்க அவங்களாம் அந்த இரவு முழுவதும் அந்த குத்து விளக்கு என்ன செய்யணும் எரியணும் இப்போ கவனிங்க ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்திருந்தான்னா என்ன அர்த்தம்னா பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்திருக்கார் சொல்லுங்க எந்த ஸ்தலத்தில் படுத்திருக்கிறார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் ஜனங்கள் லேவியர்கள் ஆசாரியர்கள்லாம் எங்க படுத்திருக்கிறாங்க பிரகாரத்தில் அப்ப சாமு வேலை எங்க தான் படுத்திருக்கணும் பிரகாரத்தில் வாசலை ஒட்டி படுத்து கிடக்கிறான் அவனும் சரியா இதுதான் சூழ்நிலை இப்போ ஆசாரியன் பிரதான ஆசாரியன் ஏலி உள்ள படுத்திருக்கார் சரியா ஆசையும் பார்க்கலாம் ஆசையும் பார்க்கலாம் ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டிருந்தான் பரிசுத்த சலத்தில அவர் நைட்டு தூங்கிட்டு இருக்காரு அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்து தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் அத தான் வெரி கரெக்ட்டா வார்த்தை சொல்லுது பாருங்க தேவனுடைய பெட்டி இருக்கிற தேவனுடைய பெட்டி எந்த எந்த பகுதியில் இருக்கிறது மகா பரிசுத்த இல்லையா அப்ப கத்தருடைய ஆலயம்னா எந்த பகுதியை குறிக்கிற வார்த்தை அது மகா பரிசுத்த சலத்தை குறிக்கிற வார்த்தை வாசிங்க பார்க்கலாமா தேவனுடைய பெட்டி இருக்கிற கத்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்க அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது கத்த சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்தில் ஓடி இப்ப நல்ல கவனிங்க நைட்டு நேரம் அதிகாலை நேரம் மூணு மணி வாசல ஒட்டி யாரு படுத்து கிடக்கிறது சாமுவேல் படுத்து கிடக்குறான் சாமுவேல் படுத்திருக்கான் சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு அந்த வாசல் கதவை திறந்துட்டு நேர யார்த்த ஓடி வந்துட்டான் ஆக்சுவலாக பகல் நேரமாக இருந்தால் அவனை உள்ளே என்ன செய்ய மாட்டாங்க விட்டுருக்கவே மாட்டாங்க ஆசாரியர்கள் லேவியர்கள்லாம் நின்று இருந்தால் அவனை என்ன வச்ச மாட்டாங்க வாண்டு ஓடுறான் முதல்ல உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க அடித்து விரட்டி விட்டுருப்பாங்க இது இரவு நேரம் பாருங்க கத்த கரெக்டாக எல்லாத்த எல்லாம் தூங்குறான் சாமுவேலேன்னு கேட்ட உடனே டக்குன்னு அந்த வாசல் கதவை திறந்துட்டு நேராக எதுக்குள்ளே வந்துட்டான் குடுகுடுன்னு அவனுக்கு இந்த பரிசுத்தலாம் மகா பரிசுத்தலாம் அதெல்லாம் எதுவும் என்ன செய்யாது அவன் எட்டி எட்டி பார்த்திருப்பான் போல உள்ள அந்த எல்லாம் திறக்கும்போது உள்ள உள்ள போறாங்களே என்னதான் இருக்கும் சாமியில் எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்திருக்கான் சான்ஸ் கிடைச்சவன திறந்துட்டு எங்கேயும் வந்துட்டான்

படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவன் போய் படுத்துக்கொண்டா போய் படுத்துக்கொண்டா மறுபடியும் கத்தர் முத தடவை படுத்துனானா ரெண்டாவது தடவை கத்து சாமுவேலே என்று கூப்பிட்டு சாமுவேலே என்று கூப்பிட்டா அப்பொழுது சாமுவேலே யோசிச்சு பாருங்களேன் கர்த்தர் எந்த பெட்டி மேல உட்கார்ந்துருக்கிற மகா பரிசுத சலத்துல எந்த பெட்டி மேல உடன்படிக்கை பெட்டி மேல பரிசோத சலத்துல யாரு படுத்து இருக்கா ஏளி பிரகாரத்துல தான் யாரு படுத்துருக்குறா சாமுவேல் இங்க இருந்து ஏழிய கூப்பிடல ஏழிய தாண்டி யார கூப்பிடுறாரு அவரு நான் சொல்றேன் நேரம் வந்துருச்சுன்னா கர்த்தருக்கும் உங்களுக்கு நடுவில் எந்த பெரிய தலைவரும் நிக்க முடியாது யார வேணா தாண்டி உங்கள்கிட்ட வந்துடுவார் அல்ல வர வேண்டிய நேரத்தில் அழகாக வந்துடுவார் எத்தனை பேர் ஆமேனு சொல்ல முடியும் பேச வேண்டிய நேரத்தில் தெளிவாக பேசிடுவார் எத்தனை பேர் ஆமேனு சொல்ல முடியும் சரி வாசியம் பார்க்கலாம் ரெண்டாவது தடவை கூப்பிடுறார் ஆ

சாமுவேலே என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து ஏலியனிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அப்பொழுது கத்தர் பிள்ளையாண்டவனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான் அந்த வார்த்தை சேர்த்திருக்காரு தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து இவனுக்கு என்ன ஸ்தானம் இருக்கு லேவியனாவே ஆசாரியனா பிரதான ஆசாரியனா இவனுக்குன்னு என்ன ஸ்தானம் இருக்கு ஒரு ஸ்தானமும் கிடையாது இவனுக்கு அப்படி இருக்கும்போது எந்த ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டான் எங்க படுத்துக்கிட்டான்னா முத தடவை வர்றான் ஏலி சொன்னவன வெளிய போயிட்டான் ரெண்டாவது தடவை வந்தான் ஏலி சொன்னவொன்னே வெளிய போயிட்டான் மூணாவது தடவை ஏலி சொல்றாரு இனிமே ஆண்டவர் கேட்டா கர்த்தாவே உமது அடியேன் கேட்கிறேன் என்ன செய்யுங்க என்னட்ட சொல்லுங்க அப்படின்னு கேளுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செஞ்சிட்டான் இவன் நைட்டு வேறையா இருட்டு வேறையா என்ன இருந்தாலும் ஓயாமல் கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே திருப்பி பார்த்த வந்து கேட்டால் என்ன செஞ்சிடறாரு போய் படுத்துக்க படுத்துக்கன்னு சொல்லிடுறாருன்ட்டு இதே இப்படி சுற்றி குத்தி பார்த்தவன் அந்த கதவை திறந்து பிரகாரத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த ஸ்க்ரீனை திறந்து மகா புருஷத்துக்குள்ளே வந்து படுத்துட்டான் அதை திறந்து வெளியே போகலை இவன் எதை திறந்து உள்ளே வந்துட்டான் மகாபுருஷத்துக்குள்ளே வந்து இங்கே வந்து படுத்துட்டான் நான் உங்களை விளக்கி சொல்கிறேன் புரியும் பிரதர் சொல்கிறீங்க என் மகாபுருஷத்துக்குள்ளே வந்து படுத்துட்டானா படுத்த உடனே கர்த்தர் வந்து நின்று ஏன்னா இதான் அவனுடைய ஸ்தானம் கர்த்தர் இப்போ வந்து நின்று அவன்கிட்ட பேசுகிறார் ஏழை குடும்பத்தில் எப்படிலாம் நடக்க போதுப்பா இதெல்லாம் எல்லாத்தையும் பேசுகிறார் இவன் பயந்துக்கிட்டு படுத்துருக்கிறான் இல்லையா காலையில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள்

இவன் மகாபரிசுலத்துக்குள்ள இருந்து வெளியே வந்தா அதை ஆசாரியர்கள் பார்க்குறப்ப எப்படி இருந்திருக்கும் மகாபரிசுலத்துக்குள்ள நீங்க பதில் சொல்லுங்க ஒருத்தன் உள்ள போயிட்டு உயிரோட வெளியே வந்துட்டா என்ன அர்த்தம் அவனை யாரே அங்கீகாரம் பண்ணிட்டதுன்னு அர்த்தம் இப்ப சாமுவேல ஏழி அங்கீகாரம் பண்ணல மூப்பர்கள் அங்கீகாரம் பண்ணல ஆசாரியர்கள் அங்கீகாரம் பண்ணல கர்த்தரே அங்கீகாரம் பண்ணினார் இந்த அங்கீகாரத்தை மறுத்து யாருமே பேச முடியாது இஸ்ரோவே இல்ல ஒருத்தனும் வாயவே திறக்க முடியாதுங்க இல்ல எத்தனை பேர் ராமேன்னு சொல்ல முடியும் நான் சொல்கிறேன் பிரதர் நான் சொல்கிறேன் சிஸ்டர் விசுவாசத்தில் நீங்கள் எழும்பி நெல்லுங்க அவங்க அங்கீகாரம் பண்ணலை இவங்க அங்கீகாரம் பண்ணலை அவங்க எனக்காக பேசலை இவங்க எனக்காக பேசலை நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை அங்கீகாரம் பண்ணும்போது உங்களை அங்கீகரிக்காத ஒரு நாவும் எதிர்த்து பேசவே முடியாது அந்த இடத்துல இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை யோசிச்சு பாருங்க ஆசாரியர்கள்லாம் உள்ள எப்பயாவது போமாட்டமானு இருக்கும் இல்லை ஏன் தன் ஸ்தானத்திலே படுத்து கொண்டான்னு போட்டிருக்கா ஏன் அவன் ஸ்தானம்னா ஒருத்தன் லேவியனா இருந்து லேவியனா இருந்து ஊழியம் செய்யணும் இல்லையே ஆசாரியனா இருந்து ஊழியம் செய்யணும் இல்லைன்னா என்னவா இருந்து ஊழியம் செய்யணும் பிரதான ஆசாரியனா இருந்து ஊழியம் செய்யலாம் இதுக்கும் மேல ஒரு போஸ்ட் இருக்கு மகா பிரதான ஆசாரியன் சொல்லுங்க என்ன ஆசாரியன் மோசே வந்து ஆசாரியன் கிடையாது லேவியன் கிடையாது பிர ஆசாரியன் கிடையாது பிரதான ஆசாரியன் கிடையாது அவன் யாரு மோசை வந்து மகா பிரதான அவன் மோசை வந்து தைரியமாக மகா பரிசுக்குள்ள வருவான் குள்ளா போட மாட்டான் தொப்பி போட மாட்டான் ஏபோ தனிய மாட்டான் தூப பீடத்துக்கு தூபத்தை கொண்டு போக மாட்டான் ரத்தத்தை கொண்டு போக மாட்டான் எதையுமே கொண்டு போக மாட்டான் அவன் தான் மகா பரி மகா பிரதான ஆசாரியன் மோசை வந்து எதுவுமே இருக்காது எங்கே போவான் தைரியமாக எது வரைக்கும் வருவான் மகா பரிசுக்கு வருவான்

இயேசு பிரதான ஆசாரியர் கிடையாது இயேசு எப்படிப்பட்டவ மகா பிரதான ஆசாரியர் எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும் எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும் இப்ப மகா பிரதான ஆசாரியன் என்ன செய்யலாம் அவன் ஸ்தானம் எது அவன் எங்க வரைக்கும் வர முடியும் சொல்லுங்க மகா பிரதான ஆசாரியன் ரத்தம் இல்லாம புகை இல்லாம அங்கிகள் இல்லாம எதுவுமே இல்லாம செயின் இல்லாம எங்க வரைக்கும் வர முடியும் மோச எங்க வரைக்கும் வர முடியும் இப்ப மோசைய போல சாமுவேலும் எப்படிப்பட்டவனா இருந்தான் மகா அதனாலதான் எதுவுமே இல்லாம அவன் நேர எங்க வந்து அவனுக்குன்னு கத்தர் வைத்திருந்த மகா பிரதான ஸ்தானத்துல வந்து படுத்துக்கிட்டான் இப்ப சொல்லுங்க இவனை யார் அங்கீகாரம் பண்ணினது யாராவது எதிர்த்து பேச முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா சாமுவேனுடைய ஊழிய சும்மா இல்ல ஏழு ஊழியத்தை செய்தவன் லேவியின் ஊழியத்தை செய்திருக்கிறான் ஆசாரியினுடைய ஊழியத்தை செய்திருக்கிறான் இரண்டாவது மூணாவது பிரதான ஆசாரியினுடைய ஊழியத்தையும் செய்திருக்கிறான் நாலாவது மகா பிரதான ஐந்தாவது தீர்க்கதரிசி ஊழியத்தை செய்திருக்கிறான் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு தலைவனாக இருந்திருக்கிறான் ஏழாவது நியாயாதிபதியாகவும் இருந்திருக்கிறான் கிங் மேக்கரா ராஜாக்களை நியமிக்கிற ஊழியத்தில் இருந்திருக்கிறான் ஏழு ஊழியத்தை செஞ்சிருக்கிறான் அதனாலதான் அண்ணா பாடினாள் மலடியா இருந்தவள் எத்தனை பெற்றால் ஏழு பெற்றால் இதுக்கு மேல என்ன ஊழியம் வேணுங்கிறீங்க லேவியன் ஆசாரியன் பிரதான ஆசாரியன் மகா பிரதான ஆசாரியன் தீர்க்க தரிசி தீர்க்க தரிசிகளின் கூட்டத்துக்கு தலைவன் நியாயாதிபதி கிங் மேக்கர் இதுக்கு மேல என்ன ஊழியம் வேணும்னு நினைக்கிறீங்க ஊழியத்துக்கே லாயக்கில்லாத குடும்பம்னு வைக்கப்பட்ட குடும்பம் எந்த உச்சத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த உச்சத்துக்கு கத்தர் கொண்டு போனார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியுமா கோராகின் வம்சம் கோராகின் வம்சம்னு புறந்தல் நாங்கள் பாருங்கள் அதாவது அண்ணாளுடைய விசுவாசம் அவனுக்கு மட்டும் இல்லை சாமுவேலுக்கு மட்டும் உதவி செய்யலை அந்த வம்சமே ரிஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை அதுக்கு பிறகு சாமுவேலுடைய பேரன் ஏமான் பாட ஆரம்பித்தான் அதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் ஊழியத்தில் கோராகியர் பாடல் பாடுகிற ஊழியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சொல்லுங்க என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டது சங்கீதெல்லாம் வருதா இந்த சங்கீதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது கோராகியரின் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம்னு வருதா அந்த தாவீது எழுதின பல பாடல்களை ஆசிரிப்பு கூடாரத்தில் இந்த சாமுவேலுடைய பேர அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய கோராகியின் வம்சத்தார் தான் பாடினாங்க விசுவாசத்தில் ஒரு ஸ்திரீ எலும்புனது ஒரு வம்சமே எலும்பிருச்சு பாருங்க நான் சொல்றேன் சிஸ்டர் நான் சொல்றேன் நீங்க விசுவாசத்தில் எலும்புங்க உங்க சந்ததியையே எழும்ப பண்ண தேவன் வல்லமையில் வர இருக்கிறார் எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் எழுந்து நிப்போமா எழுந்து நிப்போமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எவரையும் உயர்த்தவும் எளியவன புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோட உட்கார வைக்கிறதற்கு தேவனால முடியும் மலடியை பிள்ளை தாய்ச்சி ஆக்கி ஆமேன் கனவீனத்தை கனமாய் மாற்ற தேவனால முடியும் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தேவ சர்வ இருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த நேரத்தில் ஒருவேளை அந்த அண்ணாலை போல புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலையில காணப்படுகிறீர்களோ அது ஒருவேளை உங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அதனால் சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபங்களாய் இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை பிடித்தது உங்களை தொடர்ந்து உங்கள் சந்ததிய தலைமுறைய ஆசீர்வதிக்கிறதற்காக குடும்பத்தையும்

அவர்கள் ஆசீர்வாதம் இருப்பார்களாக இங்க இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் அப்படியே ஆசீர்வதி தருளும் எல்லா கனமும் துதி மகிமையும் உயர் எடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ளங்கள் நல்ல பிதாவே ஆமே